ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீ பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு ரெடிமேட் ஃபுட் மாதிரி தான். இந்த மெக்கைனோட மினி சமோசாஸ் வந்து நான் லாஸ்ட் வீக் டி மார்ட்ல வாங்கியிருந்தேன். இது காமனா பிக் பாஸ்கெட்லயும் அவைலபிளா இருக்கு, அதுவும் இல்லாம எல்லாம் ஆன்லைன் அமேசான் பிளிப்கார்ட் எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. நம்ம இதை பத்தின ரிவ்யூ இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பேக்கெட் ஓபன் பண்ணோடனே இந்த மாதிரி நீட்டா பேக் பண்ணி வச்சிருந்தாங்க. காமனா நம்ம மஷ்ரூம்ஸ் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேக்கிங் தான் இருந்தது இந்த பேக்கெட்டுக்குள்ள. பேக்கெட்ல எல்லாமே கிளியரா சொல்லியிருந்தாங்க, எனர்ஜி, ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் எவ்வளோ கிராம்ஸ் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் இது வந்து 240 grams 125 rupees. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 rupees ஆஃபில் வாங்கியிருந்தேன், அதாவது 100 rupees நினைக்கிறேன் நான் வாங்கினப்போ. இப்போ வந்து ஆன்லைனில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, பட் இதில் நிறையா கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறையா இந்த மாதிரி எமல்சிஃபையர்ஸ், ஸ்டெபிலைசர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அன்ஹெல்தி ஸ்டப்ஸ் தான், பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் ட்ரை பண்ணலாம் சமோசா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக இதை வந்து அப்படியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பொறிச்சிக்கலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்னென்னா, இது வாங்கிட்டு வந்து நம்ம ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். வெளியே வச்சுருந்தோம்னா அது வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ராசன் ஃபுட்டு தான். ஸோ 125 கிட்டத்தட்ட ஒரு 10 samosas மேலேயே இருந்தது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 12 samosas இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ப்ரைஸ்க்கு ஒரு சமோசா 10 rupees வருது. பட் இது ரொம்ப சின்ன சைஸ் தான், கடையில் வாங்கி சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆயிலை நல்லா பாயில் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து ஆயில் எவ்வளோ சூடில் இருக்கணும் எல்லாமே வந்து பேப்பரில் கிளியராக கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு சமோசாவாக போட்டு நான் டீப் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னொன்று என்ன ப்ராப்ளம்னா, இது கோல்டன் ப்ரௌனில் வரணுமா இல்லை டார்க் ப்ரௌன் ஷேடில் வந்ததுக்கப்புறம் எடுக்கணுமா எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் பேக்கெட்டை பார்த்ததுக்கப்புறம் அதில் 4 minutes 30 seconds கிட்ட ஃப்ரை பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் எனக்கு இந்த கலரில் தான் வந்தது. எனிவேஸ் உள்ளே நல்லா பாயில் ஆகியிருந்தால் ஓகே. இந்த சமோசாக்குள்ளே சீஸ் ஃபில்லிங் இருக்கான். நம்ம வந்து வேக வைக்கும் போதே அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் மெல்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சமோசாவை கட் பண்ணி பார்த்தேன், பட் ஆக்சுவலி சீஸ் மெல்ட் ஆயிருக்கு, சமோசாவும் நல்லா பாயில் ஆகிருந்தது. இன்னும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து ஹீட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக அந்த ஓரங்கள் எல்லாமே வந்து கருகிருச்சு. பட் எனிவேஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப எம்மையாக இருந்தது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பீஸா ஃப்ளேவர் தான் வந்தது. பீஸா பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சமோசாவும் பிடிக்கும். இது வந்து ஒரு கிறிஸ்பி சமோசா வந்து பீஸா ஸ்டஃபிங் இருக்க மாதிரி தான் இருந்தது. பீஸாவோட லேயர் வந்து கீழே கிறிஸ்பாக இருந்தால் எப்படி இருக்கும், எக்ஸாக்டாக அதே ஃபீல் தான் கிடச்சிது. பட் ஒரு குட் ட்ரை தான், கண்டிப்பாக என்னைக்காச்சும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸ், பட் அன்ஹெல்தி தான். அதே மெக்கானிலே பொட்டேட்டோ சீஸ் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் இருந்தது, அதுவும் கிட்டத்தட்ட 20 offers தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அமுல் ஹாப்பி ட்ரீட்ஸ், இது ரெண்டும் தான் இப்போ ஃப்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அமுல் ஹாப்பி ட்ரீட்ஸ் காமனான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான், அது ஜஸ்ட் ஆயிலில் ஃப்ரை பண்ணாலே போதும், அது ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். பொட்டேட்டோ சீஸ் ஷார்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இந்த மாதிரி தான் இருந்தது. அவங்களே அந்த பிரெட் க்ரம்ஸ்ல எல்லாம் கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ராசன் பண்ணி தான் வைக்கணும் இதையும். இதுவும் ஒரு ஃப்ராசன் ஃபுட் தான், பட் இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நல்லா கிளியராக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கான ஸ்நாக்ஸ் இவ்வளோதான். இது மூணுலேயுமே என்னோட டாப் ஃபேவரேட் என்னென்னா அம்மனோட ஹாப்பி ட்ரீட்ஸ் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோ சீஸ் ஷார்ட்ஸ் மெக்கானில் அது நல்லாவே இருந்தது டேஸ்ட்டாக. அண்ட் தென் சமோசா தேர்ட் ஆப்ஷன்னா, ஏன்னா அது ப்ராப்பராக குக் ஆகலை, நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணால் கருகிறது இல்லை ஸ்லோ ப்ராசஸில் வச்சு குக் பண்ணோம்னா உள்ளே இருக்க சீஸ் வந்து மெல்ட் ஆக லேட் ஆகுது, அது ஒன்று தான் அதோட ப்ராப்ளம்ஸ். ஆக மொத்தம் மூணுமே ஒரு அன்ஹெல்தி ஸ்டப்ஸ் தான். பட் எனி வேஸ் குயிக் ஸ்நாக்ஸ்க்கு இது சூப்பராக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். Like, share and subscribe my channel.